தான் நம்ம விடாமுயற்சி போஸ்ட்போன் பண்ணுறாங்கிறத உறுதியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த விடாமுயற்சி சொதப்பினதுனால பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி இப்போ அந்த படத்தின் மீது கிட்டத்தட்ட அவர் நம்பிக்கை இழந்துட்டார். அஜித்தில் போய் கேட்டால் என்ன சொல்லுவார், லைக்கா கிட்டே போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இல்லை இல்லை நாங்கள் பிளான் பண்ண பணத்தை வந்து மகிழ் திருமேனி காலி பண்ணிட்டாரு. மகிழ் திருமேனிகிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, இல்லை இல்லை அஜித் வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணலை. இல்லை ஆக்சுவலி நீங்கள் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது வந்து நம்ம எந்த காரணத்தினாலும் நியாயப்படுத்த, யூடியூபுகளுக்கும் வந்து சென்சார் வேணும், இந்த மாதிரி தரிகட்டு போகிற இவர்களை கடிவாளம் போடணும்னா அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். பிளாக் பஸ்டர் வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும், அப்போ தான் அந்த படமே ஓடும். ஆனால் இது தெரியாமல் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த விஜய் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர். அதேமாதிரி கவினும் கூட நம்ம அடுத்த சிவகார்த்திகேயனாக நினைக்கிறோம். அவர் பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொலைட்டாக இருக்காரு, ஆனால் திரையுலகில் வந்து அந்த அவருக்கு வந்து அப்படி ஒரு நல்ல பேர். வெளியில் காட்டுற முகம் வேறு, அந்த அவரை வைத்து படம் எடுப்பவர்கள் காட்டுகிற முகம் வேறுங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். தமிழ் சினிமாவில் வந்து சில டார்ச்சர் கொடுத்த ஹீரோக்கள்னு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் காணாமே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர்களுடைய மொத்த உருவமாக கவின் இருக்காங்க. வடிவேலுக்கு வந்து சினிமா வாய்ப்பே கிடையாது, அப்போதைக்கு அவருக்கு ஒரே வாய்ப்புங்கிறது சின்ன திரை தான். அதனால் நிச்சயமாக அந்த இதை அவர் பயன்படுத்திக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக கங்கை மரம் வந்து நாங்கள் தூக்கி விட்டு தான் நீங்கள் வளர்ந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நான்சென்ஸான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த இளையராஜா வந்து வைரமுத்தை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன வைரமுத்து செத்தாக போயிட்டாரு. இங்கே சினிமாவில் அது ஒரு கேடுகட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா இவங்க வந்து அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டவங்க. இதில் வந்து டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாரையுமே தான் சொல்கிறேன். க்ளோப் 360 ப்ரெசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம வார வாரம் ஒரு விஷயம் பேசினா அந்த விஷயம் அடுத்தடுத்த வாரம் நடந்துருது. அப்போ நம்ம ஜோசியம் சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம சினிமாவில் அது மாதிரி பேசுகிறோன்னு நினச்சிக்கலாம் சார். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயோட படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபேன்ஸ், நீங்கள் வந்து விடாமுயற்சி தான் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு ரீ ரிலீஸாவது கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக விடாமுயற்சி அவ்வளோதான், அஜித் வந்து அது மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா வர 10ஆம் தேதி அடுத்த படத்துக்கு ஷூட் போகிறாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவு உண்மை? அப்படி போனால் விடாமுயற்சி என்ன சார் ஆகும்? இல்லை ஆக்சுவலி அந்த நியூஸே நம்ம தான் பிரேக் பண்ணோம். அந்த செய்தி நமக்கு கிடச்சி அதுக்கப்புறம் வேறு சில சோர்ஸ்கள்ட்டெல்லாம் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த நியூஸே நம்ம பிரேக் பண்ணோம். பொதுவாக விடாமுயற்சி படக்குழுவினர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, அதில் தான் வந்து அந்த ஷூட்டிங் எப்போ போகிறோம் எங்கே போகிறோம் மற்ற முக்கிய தகவல்களையெல்லாம் அவங்க அதில் தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இப்படி வெளியில் உள்ள தகவல் என்ன அப்படின்னா விடாமுயற்சி ஷூட்டிங்கு இன்றைக்கி போகிறாங்க, நாளைக்கு போகிறாங்க, அடுத்த வாரம் போகிறாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்லாம் வெளியில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜித் தரப்பிலிருந்து. ஆனால் இந்த விடாமுயற்சி படக்குழுவினர்கிட்ட போய் கேட்டால், இல்லைங்க அந்த மாதிரி எந்த மூமெண்ட்டுமே இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அப்படி ஒரு தகவலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை வச்சு தான் நம்ம விடாமுயற்சி போஸ்ட்போன் பண்ணுறாங்கங்கிறத உறுதியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த கேப்பில் தான் என்னென்னா இப்போ இந்த குட் பேட் அக்லியை வந்து ஒரு மாதம் வந்து ப்ரீபோன் பண்ணியிருக்காங்க. அதான் ஏற்கனவே ஆக்சுவல் பிளான் என்ன அப்படின்னா விடாமுயற்சி படத்தை மார்ச்சில் முடிச்சிடுறது, ஏப்ரல் மே வந்து வெவ்வேறு ஒர்க்கு இல்லை அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் அந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த குட் பேட் அக்லிக்கு போகிறது தான் அஜித்துடைய ஆக்சுவல் பிளான். இந்த விடாமுயற்சி சொதப்பினதுனால பார்த்திங்கன்னா இப்போ அஜித் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி இப்போ அந்த படத்தின் மீது கிட்டத்தட்ட அவர் நம்பிக்கை இழந்துட்டார். அதனால் என்ன பண்ணிட்டார், சரி அதுக்காக வெயிட் பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்ட் பாதிச்சிடும் அப்படின்னு தான் டக்குன்னு அதை ஒரு மாதம் ப்ரீபோன் பண்ணிவிட்டு அந்த ஷூட்டிங்க்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ இப்போ உள்ள நிலவரம் என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய ஷெடியூலை முடிச்சுட்டு வந்து அதுக்கிடையில் இவங்க ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் அந்த விடாமுயற்சியை பண்ணுறது, அந்த நேரத்துலேயும் விடாமுயற்சி ரெடி ஆகலை அப்படின்னா மீண்டும் குட் பேட் அக்லி ஷூட்டிங்கிட்டு போகுது. இதுதான் இப்போ உள்ள நிலவரம். இந்த கெட்டப் சேஞ்சஸ்னு ஒரு விஷயம் இருக்கா சார், ஒருவேளை குட் பேட் அக்லிக்கு போயிட்டு அதுக்கான கெட்டப் ஒன்று இருக்கும், திரும்ப இந்த பக்கம் விடாமுயற்சி இருக்கும், இங்கே ஒரு கெட்டப் சேஞ்ச் இருக்கும், இது பெரிய சேலஞ்சாக தானே இருக்கும். ஆக்சுவலி அஜித் படத்துக்கு வந்து நம்ம கெட்டப் சேஞ்ச் பற்றியெல்லாம் பேச முடியாது, ஏன்னா அவர் ஒரே கெட்டப் தான். மிஞ்சி போனால் அந்த தாடியை வந்து ட்ரிம் பண்ணுறது மட்டும்தான் அவர் செய்கிற மாற்றமாக இருக்கும். சரி, பட் நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இது குறித்து நான் வேற யார்கிட்டையும் நான் கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறது அஜித்தினுடைய 3 கேரக்டர் அல்லது 3 சூழல்களை குறிக்கிற விஷயம்.
ஒரு கேரக்டர் குட்டா இருப்பாரு, இன்னொருத்தர் பேடா இருப்பாரு, இன்னொருத்தர் அக்லியா இருப்பாருங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அதுல ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியுடைய கெட்டப்பை ஒத்து இருக்கிற மாதிரி டைரக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. அல்லது அஜித்துடைய சஜஷனாக இருக்கலாம், என்னென்னா இப்போ இதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கெட்டப் மாற்ற முடியாதுல்ல. அப்போ அதே கெட்டப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு கேரக்டரை ஒதுக்கிருக்கீங்கன்னு இவர் சொல்லியிருக்கக்கூடும் நினைக்கிறேன். அதனால் என்ன அடுத்து இப்போ இவங்க எடுக்கிற இப்போ போர்ஷன் பார்த்தீங்கன்னா குட் பை டாக்லியுடைய அந்த ஓப்பனிங் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்பில் தான் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ அஜித் திடீர்னு கெட்டப்பை மாற்றி மறுபடியும் விடாமுயற்சிக்காரங்க ரெடியாகி வந்தாங்கன்னா பெரிய சிக்கலாகும். அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதே கெட்டப்பில் தான் அதில் நடிக்க போகிறாங்க இப்போதைக்கு. ஓகே, இந்த விடாமுயற்சியோட அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு யார் சார் ரீசனாக இருப்போம்? ஒரு பக்கம் மகிழ் திருமேனியை சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அஜித்தையும் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து லைக்கா நிதி நெருக்கடியில் மாட்டிக்கிட்டாங்க அதனால் அவங்க மேலே தான் மிஸ்டேக் இருக்குன்றாங்க. ரியல் மிஸ்டேக் யார் மேலே சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மூணு பேர்ட்டையுமே போய் கேட்போமே, அஜித்தில் போய் கேட்டால் என்ன சொல்லுவார்? லைக்கா வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து ரெடி பண்ணலை, அதனால தான் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு அஜித் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, லைக்கா கிட்டே போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இல்லை இல்லை நாங்கள் பிளான் பண்ண பணத்தை வந்து மகிழ் திருமேனி காலி பண்ணிட்டாரு, பாதி படம் கூட எடுக்கல, மொத்த பட்ஜெட்டையுமே தீர்த்துட்டாரு, அதனால தான் எங்களுக்கு பண பிரச்சனை அப்படின்னு லைக்கா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகிழ் திருமேனிகிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, இல்லை இல்லை அஜித் வந்து சரியாக கோஆப்ரேட் பண்ணலை, நான் சொன்ன மாதிரிலாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா நான் எப்பயோ வந்து குறிப்பிட்ட நாளில் முடிச்சிருப்பேன், இவர் அடிக்கடி பைக் எடுத்துகிட்டு போயிட்டாருன்ட்டு அவர் இவரை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நியாயம் என்பது அவரவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம ஒரு மூணாவது மனுஷனாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனையில் மூணு சைட்லேயுமே தவறு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். முதல்ல அஜித் சைடில் என்ன தவறு அப்படின்னா, அஜித் தான் இந்த ப்ராஜெக்டுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறாரு இல்லையா. லைக்கா வர்றாங்க, இவர் தான் டைரக்டரை செலக்ட் பண்ணுறாரு, இவர் தான் கதையை செலக்ட் பண்ணுறாரு, இவர் தான் தயாரிப்பு நிறுவனத்தை செலக்ட் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவர் தானே உட்காந்து அதை தீர்த்துருக்கணும். இப்போ லைக்காவுக்கும் மகிழ் திருமேனிக்கும் மனசாப்புன்னு வச்சுக்கோங்க, அப்போ உட்காந்து என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத உட்காந்து இவர் தான் பஞ்சாயத்து பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணார், இவங்க பிரச்சனை எப்பயாவது தீர்த்து விட்டாரு, நான் அதுக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு இவர் பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஆக இது அஜித்துடைய தவறு. அடுத்து மகிழ் திருமேனி, இப்போ மகிழ் திருமேனி ஒரு டைரக்டராக தான் நினைப்பதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். அதே நேரம் இங்கே உள்ள ப்ராக்டிக்கலான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணணும். அஜித் வந்து இன்னொரு படத்துக்கு போகணும், என்ன லைக்காவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நம்ம எடுத்து முடிக்கணும்னு இவர் நினச்சிருக்கணும். இவர் என்னென்னா, இல்லை இல்லை அஜித் நமக்கு கிடச்சிட்டாரு அதனால் நம்ம ஒரு பென்ஹர் மாதிரி எடுத்துருவோம் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு அப்படி ஷூட் பண்ணிட்டு போனதுங்கிறது அவர் சைடு தவறு. அதுக்கப்புறம் லைக்கா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் அஜித்தை வச்சு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வெளிநாட்டில் போய் படம் எடுக்கிறீங்கன்னா பயங்கரமாக செலவாகும். தெரிஞ்சு தான் இப்படி ஒரு கதையையும் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டையும் இப்படி ஒரு லொக்கேஷனையுமே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பாதி ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் வேட்டையனுக்கு செலவு பண்ணிட்டோன்னா என்ன அர்த்தம்? அப்படி நீங்கள் படம் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியாதா? வேட்டையனும் பெரிய பட்ஜெட்டு, இதுவும் பெரிய பட்ஜெட்டுன்னு தெரிஞ்சு தானே படம் எடுத்தீங்க. அப்போ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் மீதும் தவறு இருக்குது. அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக பாலை வந்து ஒருத்தர் மேலேயே தள்ளிவிட முடியாது. ஓகே சார், இந்த இடத்துல பார்க்கும்போது விடாமுயற்சி ஒரு பக்கம் இருக்கும்போது குட் பை டாக்லிக்கு இவர் போகிறதாகவும் ஒரு விஷயங்கள் இருக்குமே. 10ஆம் தேதி படம் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல, அதோட ஓவர்சீஸ் ரைட்ஸ்லாம் சேல்ஸ் ஆன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம் சார். அது ஆமாம், அது உண்மைதான். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடு வச்சிருக்கிற ஒரு பட தயாரிப்பு நிறுவனம். அதே நேரம் முதலீடு தான் இருக்கேங்கிறதுனால கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு உட்கார்ற கேரக்டர் அவங்க கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து தெலுங்குக்காரங்க ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஆற்றுல கொட்டினால அளந்து கொட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் அதை பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ ஓடுறோம், இதனுடைய வரவு எவ்வளவு வரும், அதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவங்க ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்தை கமிட் பண்ண அடுத்த நிமிஷமே இதனுடைய ஓவர்சீஸை 22 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. ஃபார்ஸ் ஃபிலிம்ஸ்னு துபாயில் ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க தான் லியோ உட்பட பல படங்களுடைய ஓவர்சீஸ்லாம் அவங்க தான் வாங்கினாங்க. ஒரு பெரிய கை அவங்க, அங்கேருந்து ஒரு ஆஃபர் வரையுமே உடனடியாக அங்கே விற்றுட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அவருக்கு வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு வாங்கினீங்கன்னா வட்டியே வந்து பல கோடி ஆகும். அப்போ இதையெல்லாம் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வியாபாரம் செய்வதை தவிர்க்க முடியாது. பட் அந்த அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இவ்வளோ பெரிய முதலீடு வச்சிருக்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப வந்து இவங்க விடாமுயற்சி கொடுக்கும்போது போகும்போது பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? பிரச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்பயுமே ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி திரையுலகமே. நம்ம என்னதான் சினிமா வந்து இயக்குனருடைய மீடியா தயாரிப்பாளர் இல்லாமல் ஒரு படம் உருவாகுமா அப்படிலாம் நம்ம வாய்க்கிலேயே பேசினாலும், இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா சினிமா வந்து ஹீரோக்களுடைய கைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்றைக்கி ஹீரோ கை காட்டுறவர் தான் தயாரிப்பாளர், ஹீரோ கை காட்டுறவர் தான் இயக்குனர். அதை தவிர நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு கதையை வச்சுருந்தாலும் எந்த ஹீரோவுடைய டேட்டும் கிடைக்கலன்னா நீங்கள் இயக்குனர் ஆக முடியாது.
அதே மாதிரி நம்ம எத்தனை கோடி பணம் வச்சுருந்தாலும் ஹீரோ டேட் கொடுத்தா தான் நீங்கள் படம் எடுக்க முடியும். அதான் ப்ராக்டிக்கல். அதனால் ஹீரோக்கள் மனசு வச்சா தான் எதுவுமே நடக்கும். இப்போ இந்த பிரச்சனையிலையும் கூட ஹீரோவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எல்லா இதுவும் பண்ணிக்குவாங்க. ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் விஷயம் அப்படின்னு பார்க்குறப்போ லைகா வந்து தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லைக்காவே இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்குன்றாங்களா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் அவரோட பொண்ணு கல்யாணம் கூட நடந்தது, அது கூட அவர் போல. ஏன்னா வந்து அங்கே சங்கரை பார்க்கணும், சங்கட்டம் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சார். ஆமாம், உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் வரவு வந்தால் தான் நீங்கள் அதை செலவு பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் வரவு தடைப்பட்டால் நீங்கள் எப்படி செலவு பண்ண முடியும்? அது ஒரு ரூபாய்க்கும் பொருந்தும், ஒரு கோடிக்கும் பொருந்தும், 1000 கோடிக்கும் பொருந்தும். லைக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் வந்து டெலிகாம் தான். லைகா மொபைல் அப்படிங்கிறது யூரோப்பில் வந்து ஒரு பாப்புலரான டெலிகாம் கம்பெனி. பல்வேறு நாடுகளில் அவங்க வந்து இந்த டெலிகாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த வாட்ஸ்அப் போன்ற அந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் வளர்ந்ததற்கு பிறகு இன்றைக்கி யாருமே எஸ்டிடி பண்ணுறதில்ல, ஓவர்சீஸ் பண்ணுறதில்லை, இன்ஃபேக்ட் லோக்கல் கால் கூட பண்ணுறதில்லை, எல்லாமே வாட்ஸ்அப்லேயே கதையை முடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த டெலிகாம் பிஸ்னஸ்ங்கிறது வேர்ல்டு வைடாகவே ஒரு மிகப்பெரிய அடி. அதற்கு லைகா மொபைலும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. லைகா மொபைல் மூலமாக இவருக்கு 1000 கோடி ரூபா வருமானம் வந்த நிலமையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் இல்லை அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ அந்த வருவாயை நம்பி தான் இவங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பிளான் பண்ணது. இப்போ வந்து அந்த வருவாய் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்சியல் க்ரைசஸ் ஏற்பட்டுருக்கு. இப்போ பொதுவாக படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே இருக்கிற ஃபைனான்சியர்கள்ட்ட கடன் வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா பேங்க்கில் கடன் வாங்குவாங்க. இப்போ லைகா கிட்ட என்ன சிக்கல்னா இவர்கள் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். என்ன இவங்களுக்கு சென்னையில் வந்து ஆஃபீஸ் இருக்க தவிர ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியான விஷயங்கள்லாம் இருக்காது இல்லை. அப்போ பேங்க்கும் வந்து கடன் கொடுக்காது, ஃபைனான்சியர்களும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் லைகாவுக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல். ஓகே சார், ஒரு பக்கம் வந்து வேட்டையன் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியன் டூ ரெடி ஆயிடுச்சு இல்லை சார்? ஸோ இந்தியன் டூ வந்து ரிலீஸ் பண்ணால் இன்னுமே அவங்க தாமதம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அது வந்து அவர்களுடைய தவறு கிடையாது. ஏன்னா இந்தியன் டூவை பொறுத்த வரைக்கும் அது லைகாவுடைய டிசிஷன் மட்டுமே கிடையாது. சங்கர் அதுக்குள்ளார ரெட் ஜெயின் வந்துட்டாங்க, ப்ளஸ் வந்து சங்கர் வந்து படத்தை முடிச்சு கொடுக்கணும். அப்புறம் திடீர்னு அது வந்து இன்னொரு பார்ட்டாக மாறிடுச்சு. இந்தியன் டூ இந்தியன் த்ரீயாக வேறு மாறிடுச்சு. அதெல்லாமல் இந்த இந்தியன் டூக்கு ஒரு பாடல் காட்சி எடுக்க வேண்டியது இருக்குது, அது வந்து அந்த படத்துக்கு தேவைன்னு சங்கர் வந்து நம்புகிறார். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை, ஸ்கிப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை, அந்த சாங்கு வேணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. அது வந்து இன்னும் எடுக்கப்படலை. ஓகே, அது ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் டிலே ஆகுது. பட் வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து June 13 அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 90% June 13 படம் ரிலீஸ் ஆகிடும். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ மே மாதத்துலேயே ஒரு இந்தியன் டூவுடைய ஆடியோ லான்ச் வந்து ஒரு பிரம்மாண்டமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியன் டூ வந்து எந்த சிக்கலும் இல்லாமல் வந்துடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ளோ மணி ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஏன்னா அதன் மூலம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக பல கோடி ரூபாய் இவங்களுக்கு கையில் வரும். அதை வச்சு மற்ற ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக அவங்க வந்து மூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ சார் தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் இது மாதிரியான விஷயங்கள் பேசும்போது வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்மையில் பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்தது, அதில் வந்து மிலிட்டரி ஆஃபீஸராக நடிச்சிருக்க சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு வார்த்தையை உபயோகிப்பாரு. இப்போ ரத்தனம் படம் வந்தது, அது கூடவே இப்போ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு டீசர் வந்தது. டீசர் ஃபுல்லாக நல்லா இருந்தாலுமே அதில் திடீர்னு அவர் ஒரு எமோஷ்னல் ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது எமோஷ்னலி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கா, இல்லைனா அது வந்து எந்த ஒரு இடத்துக்கு எடுத்துருப்போம் நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது வந்து நம்ம எந்த காரணத்தினாலும் நியாயப்படுத்த முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா இன்றைக்கி என்ன சூழல் இருக்குது அப்படின்னா யூடியூபில் வருகிற கண்டென்ட்டுக்கு வந்து சென்சார் கிடையாது. அதுதான் இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல தானே வருது, இது தியேட்டரில் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யூடியூப் வெர்ஷனில் சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தைகளை உள்ளத்திக்கு போட்டுடுறாங்க. என்ன காரணம்னா இந்த சோஷியல் மீடியாவில் அதனுடைய ஆடியன்ஸாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூத் இந்த ஜென்ரேஷன் தான். ஸோ இவங்க வந்து இதை அப்படியே பேய்த்தனமாக பார்ப்பாங்க, ரிப்பீட்டடாக பார்ப்பாங்க, அது வந்து பல மில்லியன் வியூஸ் போகும். ஸோ இதையே வந்து படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு, அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நீங்கள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அப்போ பணத்துக்காக வந்து தன் உடம்பை விற்கிற ஒரு விலை மாது என்ன பண்ணுறாலோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். படைப்பாளிக்கு வந்து எப்பயுமே ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். அதிலிருந்து நம்ம எந்த காலத்திலும் எதற்காகவும் தவறக்கூடாது. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா நம்ம படம் ஓடணும், நம்ம படத்தை பார்த்தீங்கன்னா இந்த யூத்துகள்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இது ரொம்ப தப்பு. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்துறது தான். யூடியூபுகளுக்கும் வந்து சென்சார் வேணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தறிகிட்டு போகிற இவர்களை கடிவாளம் போடணும்னா அப்படி ஒரு விஷயத்தை
பண்ணி தான் ஆகணும். அது விரைவில் நடக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன் இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயனும் சரி, இப்போ கவினுமே வந்து சரி போறாரு அப்படிங்கிற மாதிரி புறந்தள்ள முடியாத ஒரு ஆக்டராக தான் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவர், அதுக்கப்புறம் மணிகண்டன், இவர்கள் மாதிரி இப்போ லவ்வர் படம் பார்த்துருப்போம் சார், அதுலேயே அவ்வளோ பீப்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை போய் உட்கார வச்சு பார்க்க முடியுமான்ற கேள்வி இருக்கு. இல்லை நிச்சயமாக முடியாது. அதான் இவர்கள் என்னன்னா, சினிமாவை வந்து அழிப்பது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் எப்பயுமே சினிமா வாழணும்னா, அது சினிமா தியேட்டர்களில் இந்த படங்கள் வந்து ஒரு கொண்டாட்டமான படமாக மாறணும் அப்படின்னா, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும். அப்போ தான் அந்த படமே வெற்றி படமாக மாறும். ஆனால் இதை வந்து எந்த ஹீரோக்களும் நினைத்தே பார்ப்பதில்லை. அப்படி இல்லைன்னா நினச்சி பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அறிவோ பக்குவமோ இல்லை. அப்படி தான் நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா, ஒரு படத்தை எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கட்டும், அது ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அவர்களுடைய ரசிகர்களால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியாது. நீங்கள் ரெண்டு மூணு நாள் வந்து தியேட்டரில் அலப்பறை பண்ணி தியேட்டரை வந்து ஒரு மாதிரி பரபரன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த படம் லாங் ஸ்டாண்டிங் தியேட்டரில் இருக்கணும், அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வரணும். அப்போ தான் அந்த படமே ஓடும். அப்போ ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னால ஃபேமிலி ஆடியன்ஸ் தேவை அப்படின்னா, அப்போ அந்த திரையுலகம் சர்வைவல் ஆவதற்கே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஆனால் இது தெரியாமல் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க. அப்போ யார் வருவாங்க? அந்த யூத் வருவாங்க, அந்த நடிகனுடைய ரசிகர்கள் வருவாங்க. அவன் ரெண்டு நாள் வந்து டான்ஸ் ஆடிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டு என்ன ஒரு டான்ஸை போடுவான், கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றுவான், அப்படி கிளம்பி போயிடுவோம். அப்புறம் மூணாவது நாள் தியேட்டரு வெறிச்சோடி கிடக்கும். அதனால் இவர்கள் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ப்ராக்டிக்கல் விஷயம் வந்து இவங்க யாருக்குமே தெரியலை. சினிமாவை வாழ வைப்பதே ரசிகர்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரசிகர்களால் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஓகே சார், இப்போ வந்து அண்மையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் கவின், பார்த்தீங்கன்னா ரொம்ப பொலைட்டாக ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருந்தார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறாரு, டீச்சரில் பார்க்கும்போது ஆக்டிங்குமே நல்லா இருந்தது, பட் இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருந்தது. காரணம் என்னென்னா, அவர் அடுத்த சிவகார்த்திகேயன் வேறு சொல்லிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்களே சார். இப்போ அந்த இடங்களுக்குலாம் வரும்போது இதெல்லாம் ரொம்ப ஒரு விஷயமா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணும் தானே? நிச்சயமா. ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த விஜய் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஓவர். அது அதெல்லாம் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், பட் அப்படிலாம் கிடையாது. காலம் தான் அதை முடிவு பண்ணும். நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டுலாம் எதுவும் செயல்பட முடியாது. அதேமாதிரி கவினும் கூட நம்ம அடுத்த சிவகார்த்திகேயன் நினைக்க வேணாம். சிவகார்த்திகேயன் இங்கே தான் இருக்கார், அவர் இன்னும் சந்திர மண்டலத்துக்கெல்லாம் ஒன்று போகலை. அதனால் அப்படிலாம் கனவு காண வேணாம். அதே நேரம் கவின் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஹீரோவாக இப்போ வளர்ந்து நிற்கிறார். அதில் மாற்றம் இல்லை. அவர் வந்து தன்னுடைய இடத்தை உணர்ந்து கொள்ளணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அவர் பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொலைட்டாக இருக்கார், ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்கார், நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காருங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தோற்றம் வர்றது உண்மைதான். ஆனால் திரையுலகில் வந்து அந்த அவருக்கு வந்து அப்படி ஒரு நல்ல பேர் இல்லை. அதை வந்து உண்மையில் புரிஞ்சுக்கணும். என்னென்னா கவின் வந்து வெளியில் காட்டுற முகம் வேறு, அந்த அவரை வைத்து படம் எடுப்பவர்கள் காட்டுகிற முகம் வேறுங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். சம்பளம் வந்து பயங்கரமாக ஏற்றிட்டு போயிட்டாருங்கிறது ஒரு பக்கம், சொன்ன நேரத்துக்கு ஷூட்டிங் வர்றதில்லை, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமே போகணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து சில டார்ச்சர் கொடுத்த ஹீரோக்கள்னு சில பேர் இருக்காங்க. அவங்களாம் காணாமே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவர்களுடைய மொத்த உருவமாக கவின் இருக்கார். அது வந்து ஒரு மாதிரி சங்கடமான விஷயமா இருக்குது. இந்த கட்டத்தில் அவரை வந்து சரி பண்ணிக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற அடுத்த சிவகார்த்திகேயனாலாம் அவர் இருக்க முடியாது. கண்டிப்பாக அது கஷ்டம் தான். என்ன சார்? நிச்சயமா. ஓகே சார், ஒரு பக்கம் வந்து இப்போ கவின்லாம் வந்து டிவியிலேருந்து சினிமாவுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம். சினிமாவில் டாப்பில் இருந்து ஒருத்தர் திரும்ப டிவிக்கு போகிறதா ஒரு விஷயங்கள் இருக்குது. வைகை புயல் வடிவேல் ஒரு ரியாலிட்டி ஷோ போகிறதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சம்பளமும் அதிக அளவில் வாங்க போகிறதாவும் ஒரு தகவல் இருக்குது. அது இந்தளவு உண்மை சார்? ஒரு காசிப்பான்னு கூட டவுட்டாக இருக்குது. இல்லை, காசிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன அப்படின்னா, இப்போ தெரியுமில்ல அந்த குக்கி வித்து கோமாளி பண்ண வெங்கடேஷ் போட்டு வந்து இப்போ சன் டிவிக்காக ஒரு அதே மாதிரி டாப் குக்கு டூப் குக்கு மாதிரி ஒரு இது பண்ணுறாரு. விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த குக்கி வித்து கோமாளியை பண்ணது பார்த்தீங்கன்னா மீடியா மேசன்ஸ்னு ஒரு நிறுவனம், அவங்க தான் இந்த ப்ரோக்ராமையே பண்ணுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் வடிவேலை அவங்க வந்து பேசியிருக்காங்க. அது வந்து உண்மை தான். அது இப்போ என்னென்னா, வழக்கம் போல் வடிவேல் வந்து ஒரு பெரிய சம்பளம் கேட்டு மிரள விட்டுருக்காரு. அதுக்கு இந்த நிர்வாகம், இந்த நிறுவனம் வந்து ஒத்துக்குச்சு அப்படின்னா நிச்சயமாக அதுக்குள்ளார வடிவேல் இருப்பார். வடிவேலை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரையில் நடிக்கிறதுல அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய திரை வந்து அவரை கிட்டத்தட்ட முழுமையாக கைவிட்டுடுச்சு. வடிவேலுக்கு வந்து சினிமா வாய்ப்பே கிடையாது. அவர் சும்மா பேட்டிகள்லையும் ஓட்டு போட வரும்போது நான் ஷூட்டிங் போகிறேன், ஷூட்டிங்கில் இருந்தெல்லாம் சொல்லுவார். அவருக்கு ஷூட்டிங்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிறது திரையுலகில் உள்ளவர்களுக்கு தெரியும். பட் இப்போதைக்கு அவருக்கு ஒரே வாய்ப்புங்கிறது சின்ன திரை தான். அதனால் நிச்சயமாக அந்த இதை அவர் பயன்படுத்திக்குவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சன் டிவிலலாம் வந்து ஒரு கோடி கொடுக்குற தயாராக இருப்பாங்க சார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிச்சன் ஒன்று பண்ணாங்க, அதுவும் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு போல் விஜய் சேதுபதிலாம் வந்து அதில் ரெப்ரசன்ட் பண்ணார்.
இந்த இடங்கள்ல வடிவேலு கேட்கும் போது ஒரு கோடி கொடுத்து அவங்க கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து சன் டிவி சம்பளம் கொடுக்க போகுதா அல்லது அந்த நிகழ்ச்சி தயாரிக்கிற நிறுவனம் சம்பளம் கொடுக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து ஒரு இன்டர்னல் விவகாரம். அதே நேரம் நீங்க கடந்த காலத்தை பாத்தீங்கன்னா, இப்ப சன் நிறுவனம், சன் தொலைக்காட்சி என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் சூப்பராக போயிட்டுருக்கும், அதை அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி இவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால தான் பல நிகழ்ச்சி வந்து இவங்கக்கிட்ட கிளிக் ஆகாமல் போனது. அங்கே பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் வந்து பயங்கரமாக கோன் பனேகா குரோர்பதியுடைய இது வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கும் போது, இவங்க வந்து சரத்குமாரை வச்சு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, அதே மாதிரி பெருசாக கிளிக் ஆகலை. அப்புறம் அங்கே கலக்கப்போகுது யார் அப்படின்னா, அங்கே அசத்த போகுது யாரும்பாங்க. அப்புறம் அங்கே குக்கு வித் கோமாளி நடக்கும்போது இங்கே மாஸ்டர் செஃப் நடத்துனாங்க. கிட்டத்தட்ட அதாவது விஜய் டிவியில் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் அப்படியே இவங்க வந்து ஒரு பிரதி எடுக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ இதுவும் கூட குக்கு வித் கோமாளியுடைய வேற ஒரு வெர்ஷனாக தான் இருக்குது. அதனால் வடிவேல் நடிக்கிறதுன்னு இல்லை, வடிவேல் நடித்தாலும் சரி நடிக்கலைனாலும் சரி அதில் ஏதாவது தனித்தன்மை இருந்தால் தானே கிளிக் ஆகும். கண்டிப்பாக சார், அதனால் அந்த டவுட் இருக்குது அந்த நிகழ்ச்சி குறித்து. பட் எல்லாத்துக்கும் மேலே அந்த நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணணும், வடிவேலுக்கு கேட்குற காசை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வடிவேலு வந்ததுனாலேயே அந்த நிகழ்ச்சி கிளிக் ஆகலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் குக்கு வித் கோமாளியை பார்த்தீங்கன்னா, அங்கே எந்த வடிவேலும் கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருந்து அவங்க அதில் வந்து ஸ்டாராக உருவானாங்க. அதனால் அந்த நிகழ்ச்சியுடைய கண்டென்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். அண்ட் ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், இதை பற்றி உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷன் எல்லாம் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு ஸ்பீச் விட்டுருப்பாரு, இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு. அதில் பேசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக கங்கை அமரனும் ஒரு வீடியோ விட்டார், நாங்கள் தூக்கி விட்டவர், எங்களால் மேலே வந்தவர், எங்களை மிதித்து பேசுகிறாரு, ஏறி வந்த படியவே மிதிச்சுட்டு போகிறவருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்குது. இதில் உண்மையிலுமே வந்து திரும்பவும் வைரமுத்தும் இளையராஜாவுக்கும் ஏற்பட கிளாஷ் ஏற்பட காரணம் என்னவா இருக்கு? இங்கே கங்கை அமரன் வந்து முட்டு கொடுக்குறது என்ன சார் காரணமாக இருக்குது? என்னன்னா, இளையராஜா நேரடியாக பதில் சொல்லாததுனால இப்போ அவருடைய வழக்கறிஞராக இவர் பதில் சொல்கிறாரு. அதுதான் விஷயம். இன்னொன்று, இசை பெரிதா பாடல் வரிகள் பெரிதா அப்படிங்கிறது உண்மையில் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம்தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இசை தான் பெரிது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 100 உதாரணங்களோட நம்ம பேச முடியும். அதே நேரம் இசையை விட பாடல் தான், பாடல் வரிகள் தான் முக்கியம், பாடல் வரிகள் தான் ஒரு பாடலையே உயிர்ப்பாக வச்சுருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தோம்னா அதற்கு வந்து நம்ம 100 உதாரணங்கள் சொல்ல முடியும் இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இசை இல்லாமல் பாடல் இல்லை, பாடல் இல்லாமல் இசை இல்லை அப்படிங்கிறது தான் திரைப்பட பாடல்களை பொறுத்தவரை இருக்கிற உண்மை. அதே நேரம் வைரமுத்து வந்து ஒரு பாடல் ஆசிரியர், நல்லா கேளுங்க, அவர் வந்து இல்லை இல்லை இசை தான் பெருதுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இளையராஜா வந்து ஒரு இசையமைப்பாளர், அவர் வந்து இசை பெறுது இல்லை பாடல் வரி தான் பெறுதுன்னு சொல்லுவார். இப்போ அவர் சார்ந்த துறைக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறாங்க, அதை வந்து நம்ம நிச்சயமாக தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கங்கை அமரன் வந்து நாங்கள் தூக்கி விட்டு தான் நீங்கள் வளர்ந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு நான்சென்ஸான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால், இளையராஜாவுடைய ஆரம்ப கால பாடல்களுடைய வெற்றிக்கு வைரமுத்துடைய வரிகளும் உதவி இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதுக்கடுத்து இளையராஜாவோடு இசையமைத்த, இளையராஜா இசையமைப்பில் எழுதிய போது வைரமுத்து தொட்ட உயரத்தை விட ஏஆர் ரஹ்மானுடைய கூட்டணியில் அவர் தொட்ட உயரம் தான் அதிகம். அப்போ இந்த இளையராஜா வந்து வைரமுத்தை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன வைரமுத்து செத்தா போயிட்டார்? இல்லை இல்லை, அவர் இன்றைக்கும் கவி பேரரசாக வந்து உயிர்ப்போடு இருக்கார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய காம்பினேஷனில் அவர் பயணித்ததுன்னா ஒரு முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் அவங்கள தூக்கி விட்டோம், நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அந்த கங்கைவனுடைய வாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு குப்பையாக தான் நான் பார்க்குறது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பீச் வாரம் நடக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இளையராஜன் சொல்லுவார், என்னதான் இருந்தாலுமே பாடல் எழுதுறதுல கண்ணதாசன் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு. அதே மாதிரி அடுத்து வர வைரமுத்து சொல்லுவார், என்னதான் இருந்தாலும் இசையில் எனக்குமே டிஎம்எஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லுவார். அப்போதுலேருந்தே உங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வந்து இல்லை சார்? அந்த கிளாஷுக்கான காரணம் வந்து வைரமுத்து ஏஆர் ரஹ்மான் கூட போனதா சார்? இல்லை இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வைரமுத்தும் இளையராஜாவும் பிரிந்த பிறகுதான் சில வருடங்கள் வந்து வைரமுத்துக்கு பட வாய்ப்புகளே கிடையாது. நீங்கள் அந்த காலம் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என்னென்னா இளையராஜா பயங்கர பீக்கில் இருக்காரு, இளையராஜா கூட வைரமுத்து கூட்டணி தான். அப்போ அந்த காலத்தில் பல பாடல்கள் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கு கிளாஷ் வருது, உடனே என்ன பண்ணுறாருன்னா இளையராஜா வைரமுத்தை வந்து கட் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு திரையுலகம் வந்து வைரமுத்தை முற்றிலுமாக ஒதுக்கிட்டாங்க. இங்கே சினிமாவில் வந்து ஒரு கேடுகட்ட பழக்கம் இருக்குது, என்னென்னா இவங்க வந்து அடிமையாகவே இருந்து பழக்கப்பட்டவங்க. இவங்க இதில் வந்து டைரக்டர் தயாரிப்பாளர் எல்லாரையுமே தான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக இருக்குது அப்படின்னா திமுக சார்பானவர்களாகவே இவங்க மாறிடுவாங்க. இப்போ அதிமுக சார்பான ஒருத்தரை பார்த்து குட் மார்னிங் கூட சொல்ல மாட்டாங்க, சொன்னோம்னா திமுக கோச்சுக்குவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பக்கமே போக மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு குட் மார்னிங் சொன்னோம்னா ஜெயலலிதா கோச்சுக்குவாங்க அப்படின்னா அதிமுக அடிமையாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட அடிமை கூட்டம் தான் இது. அதனால என்னன்னா இளையராஜா பீக்கில் இருக்கும் போது நம்ம வைரமுத்துக்கு வந்து வேற ஒரு இசையமைப்பாளர்,
வச்சு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுக்கல. என்ன காரணம்னா, அடுத்த படத்துக்கு நம்ம இளையராஜா கிட்ட போனோம்னா அவரோட நம்ம கால்ஷீட் தருவாரா மாட்டாரோ, எதுக்கு வைரமுத்தை நம்ம யூஸ் பண்ணணும், வைரமுத்து அப்படின்னு நிராகரித்து ஒரு கட்டத்தில் வைரமுத்து என்னன்னு தெலுங்கு டப்பிங் படங்களுக்கு வசனம் எழுதுகிற நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு காலத்தில் தெலுங்கு டப்பிங் படம் இதுதாண்டா போலீஸ் பூ ஒன்று புயலானது அப்படின்னா வசனம் மருதபரணின்னு வரும். அந்த மருதபரணியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வைரமுத்துங்கிற பேரெல்லாம் வந்தது. அதெல்லாம் உண்மையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். பட் அப்படியும் பார்த்தீங்கன்னா அவர் சர்வைவல் பண்ணார். இளையராஜா இல்லைன்னா என்ன, என்னால் நிச்சயமாக திரையுலகில் நிற்க முடியும் அப்படின்னு வைராக்கியத்தோடு இருந்தார். அந்த நேரத்தில் தான் இதே மாதிரி இளையராஜாவால் அவமானப்படுத்தப்பட்ட, இளையராஜாவால் காத்திருக்க வைக்கப்பட்ட மணிரத்னம் வந்து தன்னுடைய தன்மானம் இடம் கொடுக்காம இனிமே இளையராஜாவை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி திலீப் என்கிற ஒரு இளைஞரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் தான் ஏஆர் ரஹ்மான், ரோஜான்னு ஒரு படம், அதில் வைரமுத்து வந்தார். அதுக்கப்புறம் அந்த கூட்டணி ஜெயித்து ஒரு மிகப்பெரிய இசைப்பயணத்தை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க. அதனால் இளையராஜாவால் இவர் வந்து நிராகரிக்கப்பட்ட பிறகுதான் ஏஆர் ரஹ்மான் இவர்கிட்ட வந்தார். ஓகே சார், இப்படி தொடர்ந்து மற்ற துறைகள், மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய திரைத்துறையெல்லாம் எடுத்துகிட்டு நாளுக்கு நாள் எப்படி வளர்றது, என்ன மாதிரியான புது இன்வென்ஷனை கொடுக்குறது, என்ன கிரியேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களும் அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் இன்னும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு காப்பிரைட்ஸ் கேட்டுக்கிட்டு இப்போ ஷூட் நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பத்தில் இருந்துட்டு ரீ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த ரீ ரிலீஸ் கலாச்சாரமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் நிறைய படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதானே சார்? இல்லை, உண்மைதான். அதான் ரீ ரிலீஸ் என்பது வந்து தியேட்டருக்காரங்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தையும் பெரிய வருவாயையும் கொடுத்துருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் திரையுலகுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இப்போ கில்லி படம் வந்திருக்கு, அதை ஏஎம் ரத்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக. அந்த படம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதன் மூலம் கிடைக்கிற ஷேரில் 50% தியேட்டருக்காரங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணாதா இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த டேக்ஸ் எல்லாம் போக 8 கோடி வருது அப்படின்னா இவருக்கு 4 கோடி போயிடும், பாக்கி 4 கோடி ஏஎம் ரத்னத்துக்கு. அந்த 4 கோடியில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் பண்ணி கொடுக்குறாரு தெரியுமா, அவருக்கு ஒரு 20% கமிஷன் என்ன. ஸோ இந்த 3 பேர் மட்டும்தான் லாபம் அடைகிறாங்க. அதே இது ஒரு புதுப்படமாக இருந்தால் அந்த படத்தினுடைய தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து நேரடியாகவே சர்வைவல் ஆவாங்க. அது வந்து இங்கே இல்லாமல் போச்சு. இன்னொன்று, அது மாதிரி இப்போதைக்கு எடுக்கப்பட்ட பல படங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டர் கிடைக்காமல் முடங்கி கிடக்கு. ஆனால் கில்லி படம் ஓடிக்கிட்டுருக்கு, சின்ன படத்துக்கு தியேட்டர் இல்லை. இது வந்து அவர் ஆரோக்கியமான விஷயம் இல்லை இல்லை. ஆனால் விஜய் ரசிகர்கள் அதை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே படம் எடுத்து தியேட்டர் கிடைக்காத தயாரிப்பாளர்களை நம்ம நினச்சி பார்க்கணும்ல, அதை யாரும் நினச்சி பார்க்கறது இல்லை. முக்கியமாக இங்கே இருக்கிற திரைப்பட அமைப்புகள் நினச்சி பார்க்கறது இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறைந்தபட்சம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பக்கம் விளம்பரம் கொடுப்பாங்க, ஒரு கட்டத்தில் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. என்னென்னா காசு இருக்கிறவங்க முழு பக்கம் கொடுப்பீங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, குவார்ட்டர் பேஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ இங்கே ஒரு யூனிஃபார்ம் தானே வரணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே குவார்ட்டர் பேஸ் தான் கொடுக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதற்கும் வந்து இவங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் திரையுலக அமைப்புகள் வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லையா திறன் இல்லையான்னு தெரில, இதுலலாம் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. இதில் இன்னொரு மோசடி நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நிறுவனங்கள் புதிய படங்களை வாங்கிறது இல்லைங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பல படங்கள் முடிவடைந்து ரிலீஸ் பண்ணாமல் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னென்னா டிஜிட்டல் விற்காமல் ரிலீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குதுன்னு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ சில புரோக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிஜிட்டல் நிறுவனங்கள்கிட்ட போய் நீங்கள் எங்கள் படத்தை வாங்கிக்கலனாலும் பரவாயில்ல, ஓசியில் தர்றோம், நீங்கள் போடுங்க, மக்கள் பார்க்குறாங்கல்ல அந்த ரெவின்யூவை எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அந்த படங்களையெல்லாம் ஓசியில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த புரோக்கர்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்குது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ டிஜிட்டல் வந்து உங்கள்கிட்ட படம் வாங்கலையில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், என்ன இருந்தாலும் அவங்கவுங்ககிட்ட படம் வாங்குற ஒரு நிலைமை வரும். என்னென்னா மாதம் மாதம் அவங்களுக்கு புதுப்படம் வேணும், ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அவங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் அந்த சூழலே இல்லாமல் நாங்கள் ஓசியில் தரோன்னு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த காலத்துலையும் புதுப்படத்தை வாங்க மாட்டாங்களே. அப்போ காலம் முழுக்க நீங்கள் அவங்களுக்கு ஓசியில் படங்களை சப்ளை பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஆனால் இந்த தொலைநோக்கு பார்வை கூட இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா இவங்க படங்களை அவங்கள்ட்ட ஓசியில் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் இந்த திரைப்பட அமைப்புகள் இதுவரைக்கும் கண்டுக்கவே இல்லை. இதுக்கான காரணம் என்னனுங்கிறது இப்போ வரையும் தெரியல சார். ஏன்னா அவங்களுக்கு இதை தாண்டி தான் நடிகர் சங்க கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பிரச்சனைகள் இருக்கு. இல்லை, அதுதான் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அந்த அமைப்புகளில் நிர்வாகிகளாக இருக்கிறவங்களுக்கு சில அஜெண்டா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கவுன்சிலில் ஒருத்தர் இருக்காரு, ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்காரு அப்படின்னா அவர் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், இவங்களாம் தயாரிப்பாளர்களுக்கு உழைப்பதற்கு அங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினைப்போம். அதுதான் இல்லை. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கியூபோட
ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இங்கே கவுன்சிலில் இருக்கிற ஒருத்தர் வந்து கியூபுடைய விசுவாசியாக இந்த பேனலில் உட்காந்துக்கிட்டு கியூபுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்காத அளவுக்கு இவர் இங்கே ஒரு கேம் பிளே பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற சில முக்கியமான ஆட்கள் என்னென்னா இந்த ஓடிடிக்கு வந்து இந்த படங்களை ஓசியில் கொண்டு போகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய தவறு. அதை வந்து யார் சுட்டி காட்டுறதுங்கிறது தான் தெரியல. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் வேறு ரிலீஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. அப்படியே அடுத்த ஒரு 2 நாள் நம்ம இன்டர்வியூ வந்துடும். கண்டிப்பாக அந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை பற்றி பேசுவோம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மகிழ்ச்சி.